கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கிற பூவானது 6வது பூ. இந்த பூவின் பெயர் முடிப்பு. இந்த முடிப்பு என்கிற பூவானது என்ன சொல்கிறது என்றால், யோவான் 19வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்றார். முடிந்தது என்று இயேசு கூறியது தமது வாழ்க்கை முடிந்தது என்ற சோகமான சொல்ல அல்ல, முடிந்தாயிற்று என்ற பொருள் கொண்டதாகும். இயேசுவின் இவ்வுலக வாழ்க்கை வெற்றிகரமாக முடித்தாயிற்று. அவரது மரணத்தை குறித்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி முடிந்தன. நம்மிடத்தில் அப்பா அம்மாவும் ஒரு வேலை கொடுத்தால் அதை செய்து முடித்த பிறகு, அப்பாடா நாம் அவர்கள் சொன்ன வேலையை செய்து முடித்து விட்டோம் என்போம் அல்லவா? அதே போல்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்த பிறகு இப்படியாக சொல்கிறார், முடிந்தது என்று. சாத்தானின் அதிகாரம் முடிந்தது. பாம்பின் தலை நசுக்கப்பட்டாயிற்று. இந்த சிலுவையில் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் இருந்த பிளவு முடிந்தது. யூதர் பிற இனத்தார் என்கிற பிளவு முடிந்தது. பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களின் மேல் வெற்றி பெற்றாயிற்று. பாவமன்னிப்புக்கான இரத்தம் சிந்தி முடிந்தாயிற்று. மனிதனின் இரட்சிப்புக்கான யாவும் செய்து முடித்தாயிற்று. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாகி முடிந்தது. மனிதனின் பாடுகளுக்கும் நோய்களுக்கும் பரிகாரம் உண்டாகி முடிந்தது. மத்திய சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறி முடிந்ததை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியமாக அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சிலுவையில் செய்து முடித்த தேவன் இவ்வுலக வாழ்வில் கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். இதை நீங்கள் விசுவாசிங்கள். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் முழுவதுமாக நம்பி விசுவாசிங்கள். அவரால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயுங்கள் என்று சொல்கிறார். நாம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவக்கிரீடத்தை அந்நாளிலே தந்தருள்வார் என்று சொல்லி முடிக்கிறேன். இதுதான் இந்த பூவின் பெயர் முடிப்பு. நன்றி.